தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு அவையானது இன்று திரு அவையின் இரண்டு மாபெரும் தூண்கள் ஆகிய தூய பேதுரு, தூய பவுலடியார் இவர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. மலங்கரை கத்தோலிக்க திரு அவையில் இந்த திருவிழாவுக்காக 13 நாட்கள் நோன்பு அனுசரித்து நாம் ஆயத்தமானோம். 12 திருத்தூதர்களை நினைவில் கொண்டும், திருத்தூதரான பவுலடியாரை நினைவில் கொண்டும் இந்த நோன்பு நாம் கடைபிடித்தோம். கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய நோன்பாக திருச்சபை இதனை அறிவுறுத்தவில்லை என்றாலும், பக்தி முயற்சியாக இதனை ஒரு சில ஒருத்தல்களோடு நாம் ஆயத்தமானோம். என்ன இந்த திருத்தூதர்களுடைய சிறப்பு? தூய பேதுருவையும் தூய பவுலடியாரையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு உண்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இருவரும் ஆண்டவர் இயேசுவின் மீது மிகுந்த அன்பும் பாசமும் நெருக்கமும் கொண்டிருந்தவர்கள். தூய பேதுரு ஆண்டவரோடு இருப்பதில் ஆனந்தம் கண்டவர், ஆண்டவருடைய காரியத்தில் அக்கறை கொண்டிருந்தவர், ஆண்டவர் மீது மிகுந்த பாசத்தை வெளிப்படுத்தியவர். அதுபோலவே தூய பவுலடியாரும் கிறிஸ்துவின் மீது நெருக்கமான உறவையும் ஆழ்ந்த அன்பையும் கொண்டிருந்தவர். இன்று இந்த திருவிழா நாளில் தூய பவுலடியார் ஆண்டவர் மீது கொண்டிருந்த அன்பையும் அது எவ்வாறு வெளிப்பட்டது என்பதையும் நாம் இந்த தருணத்தில் சிந்திப்போம். நம்முடைய சிந்தனைக்கு அடிப்படையாக தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகம் 11 அதிகாரம் 24 முதல் 28 வரை உள்ள இறை வார்த்தைகளை சிந்தனைக்காக எடுத்துக்கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய பவுல் கிறிஸ்துவின் மீதும் திருச்சபையின் மீதும் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். நாம் அன்பு கொண்டிருக்கிற ஒரு காரியத்திற்காக அல்லது ஒரு நபருக்காக எந்த தியாகத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும். தூய பவுல் கிறிஸ்துவையும் திருச்சபையையும் மிகுதியாக நேசித்தார் என்பதற்கு விளக்கமாக இந்த விவிலிய பகுதியை பார்க்க முடிகிறது. 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லறிபட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். 1 இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன், அவற்றில் 6 இடர்கள். கிறிஸ்தவம் என்ன என்பதை பவுலடியார் மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டார். கிறிஸ்தவம் என்பது ஒரு தத்துவ சிந்தனையோ அல்லது ஒரு கருத்தியலோ அல்ல. கிறிஸ்து என்கிற நபரை சந்தித்து அவரோடு இணைந்து பயணிப்பதால் ஏற்படுகின்ற புது வாழ்வுதான் கிறிஸ்தவம். இதை பவுலடியார் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகின்றார். ரோமருக்கு எழுதிய திருமுகம் 1 அதை தெளிவுபடுத்துகின்றார். குறிப்பாக புனித பவுலடியாருடைய சிந்தனைகளை சுருக்கி தருவதுதான் ரோமருக்கு எழுதிய திருமுகம். 1:2 வார்த்தையை வாசிப்போம். நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழி மரபினர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை கடவுளும் மனிதனுமாக பார்க்கின்றார், அவரை நற்செய்தியாக பார்க்கின்றார். சில நேரங்களில் பவுலடியாரின் சிந்தனைகள் திருத்தூதர் யோவானுடைய சிந்தனைகளோடு மிகவும் நெருங்கி செல்கின்றது. இந்த இயேசு கிறிஸ்து யார் என்ற கேள்விக்கு பவுலடியாருக்கு தெளிந்த சிந்தனை இருந்தது. தமஸ்கு நகருக்கு செல்லும் போது தடுத்து நிறுத்தப்பட்ட அவர் உயிர்த்த இயேசுவை சந்தித்தார். ஆனால் மற்ற சீடர்களைப் போல நேரடியாக கண்ட ஒரு அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அவ்வாறு
கிறிஸ்து வழியாகத்தான் மீட்பு வருகிறது என்பதையும், அவருடைய செய்திதான் நற்செய்தி என்பதையும் இந்த உலகுக்கு வெளிப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய தனி சிறப்பு என்ன? அவர் வாழ்வதற்கு முன் ஒரு வரலாறு அவருக்கு இருக்கிறது, இறந்த பிறகும் ஒரு வரலாறு இருக்கின்றது. வாழ்வதற்கு முன் உள்ள வரலாறு பற்றி பலர் பல கருத்துக்களை குறிப்பிடுவதை பார்க்கலாம். குறிப்பாக திருத்தூதரான மத்தேயு தன்னுடைய நற்செய்தியை எழுதும்போது, ஆபிரகாமின் மகனும் தாவீதின் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி ஆரம்பிக்கின்றார். பழைய ஏற்பாட்டின் நிறைவாக இயேசு வந்ததால் அவர் ஆபிரகாமின் மகனும், தாவீதின் குலத்தில் வந்து பிறந்ததால் அவர் தாவீதின் மகனுமாக இருக்கின்றார். தாவீதின் மகன் என்று கூறும்போது அவர் ஒரு இறை மனிதர் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை இரண்டாம் ஆதாம் என்று அழைக்கின்றார். முதல் ஆதாம் கீழ்ப்படியாமையால் பாவ நிலைக்கு உட்பட்டான், அருள் நிலையை இழந்து பாவ நிலைக்கு உட்பட்டான். ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து முற்றிலும் கடவுளின் திருவுளத்துக்கு கீழ்ப்படிந்து பாவ நிலையிலிருந்த நம்மை அருள் நிலைக்கு கொண்டு வந்தார். அந்த அருள் நிலையை என்றும் இழக்காமல் வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்பதை உணர்த்தினார். ஆனால் யோவான் நற்செய்தியாளர் இது பின்னோக்கி சென்று இயேசுவினுடைய தொடக்கத்தை தந்தை கடவுளிடமிருந்தே ஆரம்பிக்கின்றார். அதே சிந்தனையை தான் பவுலடியாரும் தருகின்றார். யோவான் சொல்லுகிறார், தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தது. கடவுளிடமிருந்து வந்தவர் என்ற கருத்தை தெளிவாக குறிப்பிடுகின்றார். பிரியமானவர்களே, ஆனால் 14வது வார்த்தையில் யோவான் குறிப்பிடுகிறார், வாக்கு மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். எதற்காக? மனிதன் சரீரத்தில் செய்த பாவத்திற்கு பரிகாரம் செய்ய கடவுள் மனிதனாகி சரீரம் எடுத்தார். உண்டாகுக என்ற சொல்லால் உலகத்தை படைத்தவர் மீட்பு உண்டாகுக என்ற சொல்லினால் இந்த உலகுக்கு மீட்பை வழங்கியிருக்கலாம். ஆனால் கடவுள் மனிதனாகி தந்தை கடவுள் தம் ஒரே மகனை உலகுக்கு தருமளவுக்கு அன்பு கூர்ந்தார். அந்த மகன் வாயிலாகவே மீட்பு உலகுக்குள் வந்தது. இந்த இயேசு கிறிஸ்துவை பவுலடியார் நற்செய்தி என்று அழைக்கின்றார். இந்த நற்செய்திக்கு ஒரு குரல் இருந்தது. அந்த குரல் லூக்கா நற்செய்தியில் 24 அதிகாரத்தில் நாம் கேட்கின்றோம். எம்மாவூஸுக்கு சென்ற சீடர்கள் அந்த குரலை கேட்டனர். அந்த சுவிசேஷத்தினுடைய நற்செய்தியினுடைய முகத்தை அவர்கள் பார்த்தார்கள். அந்த முகத்தை பார்த்தபோது அவர்களில் துணிவு ஏற்பட்டது. அப்பத்தை பிட்டு ஆண்டவர் கொடுத்தபோது அவர்களுடைய மனக்கண்கள் திறந்தது. உயிர்த்த இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டனர். உண்மையிலேயே ஒவ்வொரு முதல் திருப்பலி எது என்று கேட்டால் பலர் கூறுவர், எம்மாவூஸுக்கு சென்ற அந்த பயணத்தில் நடந்ததுதான் முதல் திருப்பலி என்பர். எனவே சுருக்கமாக சொல்ல போனால் பவுலடியாரும் இவ்வாறு தான் எண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளிடமிருந்து வந்தவர். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரத்தில் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை முருகப்பிடித்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் தன்னையே தாழ்த்தி மனிதனாகி நம்மை மீட்டார். சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவரானார் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். இந்த பவுலடியார் இயேசு கிறிஸ்துவின் மீது மிகுந்த அன்பும் மிகுந்த பிரிக்க முடியாத நெருக்கமான ஒரு ஆழ்நிலை உறவை வைத்திருந்தார். அந்த உறவின் அடிப்படையிலே தன்னுடைய பணிகளையும் வாழ்வையும் அனைத்தையும் அவர் புரிந்து கொண்டிருந்தார். குறிப்பாக அவருடைய வாழ்வின் எல்லா சூழலிலும் கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்தார். கிறிஸ்துவின் மீது மிகுந்த பாசமும் பற்றும் கொண்டு வாழ்ந்தார். 2வது கருத்து பார்க்கும்போது அவர் திருச்சபையை பற்றி கவலை கொள்கின்றார். திருச்சபைகளை பற்றிய கவலை அவருக்கு ஒரு அன்றாட சுமையாக இருந்தது. இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளுகின்றோம்? கிறிஸ்துவை நேசிப்பவர்களுக்கு அவருடைய திருச்சபையை நேசிக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய திருவிழாவிலிருந்து வருவதுதான் திருச்சபை. நாம் வழக்கமாக சொல்லுவோம்,
இயேசு கிறிஸ்து இறை ஆட்சியை பற்றிய செய்தியை போதித்து சென்றார். உருவானது திருச்சபை என்போம். பெந்தெகொஸ்தே நாளில் தூய ஆவி சீடர்கள் மேல் இறங்கி வந்தபோது உருவானது தான் திருச்சபை என்போம். 12 சீடர் குழுவில் ஆண்டவர் இருந்து அவர்களை வலுப்படுத்திய போது, நற்கருணையை ஏற்படுத்திய போது திரு அவை உருவாயிற்று என்று குறிப்பிடுவோம். ஆனால் திருச்சபை தந்தையர்கள் ஆண்டவர் இயேசுவின் திருவிழாவிலிருந்து வருவதுதான் திருச்சபை என்று அறிவுறுத்துகிறார்கள். கல்வாரி மலையில் குத்தி திறக்கப்பட்ட அந்த திருவிழாவிலிருந்து இரத்தமும் நீரும் வெளிவந்தது என்கிறோம். இரத்தம் நற்கருணையையும், வெள்ளம் திருமுழுக்கையும் குறிப்பிடுகிறது. இவற்றை தருகின்ற திரு அவைதான் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு அவை, மணமகள் என கூறி திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே ஒரு ஆழ்ந்த நெருக்கத்தை அவர் பார்க்கின்றார். எபேசியர் எழுதிய திருமகம் 5 அதிகாரத்தில் கூட திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள உறவு போல கணவன் மனைவி உறவை, குடும்ப உறவை அவர் சுட்டி காட்டுகிறார். உலகத்தில் கணவன் மனைவி உறவு போல ஆழமானதும் பிரிக்க முடியாததும் நெருக்கமானதுமான மற்றொரு உறவு இல்லை. அந்த உறவைத்தான் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையே உள்ள உறவாக அவர் அடையாளப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, எனவே கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய பாதையில் பயணிக்க விரும்புபவர்கள் அசைக்க முடியாத ஆழ்ந்த ஒரு கிறிஸ்துவோடுள்ள உறவில் வர வேண்டும். அவருடைய மணமகளாகிய திருச்சபையையும் நேசிக்க வேண்டும். இதைத்தான் பவுலடியார் இந்த காலகட்டத்தில் நமக்கு வலியுறுத்துகிறார். தூய பவுல் திருச்சபையை பற்றியும் அதுபோன்று ஆண்டவர் இயேசுவோடுள்ள நமது உறவை பற்றி சொல்லும் போது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்ற முடியாத ஒரு வேதனை இருந்ததாக குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7 வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது அவர் கூறுகிறார், எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள்போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனைப் போல் இருக்கிறது. நான் இருமாப்படையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 ஆண்டவரிடம் வரிந்து வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்கின்றார். இந்த பகுதியிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளுகின்றோம்? பவுலடியார் அவருடைய எளிமை, பாவிகளுள் மிகப்பெரிய பாவி நானே என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி கொண்டார். கிறிஸ்துவை ஒருபோதும் அவர் கிறிஸ்துவனுடைய உள்ளத்தை புண்படுத்த விரும்பவில்லை. ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ விரும்பினார், எளிமையான வாழ்க்கை வாழ விரும்பினார். அவருடைய உள்ளத்தில் தெளிவு பெற்றிருந்த ஒரு காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டால் அதுவும் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய சிந்தனைக்கு பயன்படுகிறது. உமது அருள் எனக்கு போதும், என் அருள் உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொன்னது. நான் இன்று எந்த நிலையில் இருக்கிறேனோ அது ஆண்டவருடைய அருளால் தான் என்ற அந்த சரியான ஒரு எண்ணத்தை அவர் கொண்டிருந்தார். எனவேதான் அவருக்கு மிகவும் பணிவுள்ளவராக இருக்க முடிந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஏராளமான துன்பங்களும் துயரங்களும் நமக்கு கடந்து வருகின்றன. அந்த கவலையான நேரங்களில் எல்லாம் அல்லது வெற்றியின் நேரங்களில் எல்லாம் பவுலடியாரை போல நாமும் எளிய மனமுடையவர்களாக இருப்போம். ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்வில் வெற்றிகள் பெற முடியும், வெற்றிகள் காண முடியும். எந்த சூழலிலும் ஆண்டவரோடு இணைந்து பயணம் செய்ய முயற்சிப்போம். இன்னும் சொல்ல போனால் பவுலடியாருடைய இன்னொரு சிறப்பு குணம் என்னவென்றால் ஏழைகள் மீதுள்ள அன்பு. இயேசு கிறிஸ்துவை நேசிப்பவர்களுக்கு ஏழைகளை நேசிக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் தன்னுடைய பகிரங்கமான வாழ்க்கை காலத்தில் நோயிற்றவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் ஏழைகளையும் தேடி சென்றார். சமூகத்தினுடைய விளிம்புக்கு தள்ளப்பட்ட மக்களுக்காக அவர் பணி செய்தார், அவர்களை குணப்படுத்தினார், திடப்படுத்தினார், வழி நடத்தினார். 1 கொரிந்தியர் 16:1-4 உள்ள இறைவசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு நன்கொடை திரட்டல் நடைபெறுது. இறை மக்களுக்காக நன்கொடை திரட்டி உதவி செய்யும் ஒரு பழக்கத்தை அவர் எடுத்துக்கொண்டார்.
ஒரு திருச்சபையினுடைய தேவைக்காக இன்னொரு திருச்சபை மக்களிடமிருந்து இன்னொரு பகுதி மக்களிடமிருந்து நன்கொடை திரட்டி அனுப்பி வைப்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னொரு நற்பண்பு புனித பவுலடியாருக்கு இருந்தது என்னவென்றால், அவர் தூய ஆவியினுடைய இறை அனுபவம் எப்படி நமக்கு கிடைக்கிறது என்பதை பற்றிய ஒரு தெளிவு தூய பவுலடியாருக்கு இருந்தது. ரோமர் கழிய திருமுகம் 5 அதிகாரம் நாம் ஆழமாக வாசித்து மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு பகுதி. குறிப்பாக 5, 6, 7 அதிகாரங்களில் தான் பவுலடியார் தன்னுடைய இறையியல் சிந்தனைகளுடைய சுருக்கத்தை தருகிறார் என்று சொல்லலாம். அவர் கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்வை ஒரு புது வாழ்வாக நமக்கு வெளிப்படுத்தும் போதும், கடவுள் அனுபவம் நமக்கு எப்படி கிடைக்கிறது என்பதை மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறார். எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி, கடவுள் அனுபவம் எப்படி கிடைக்கும்? கடவுள் அன்பாக இருக்கிறார், எல்லையற்ற வகையில் நம்மை நேசிக்கிறார், நிபந்தனையின்றி நேசிக்கிறார், கடவுள் அன்பு செய்து கொண்டு இருக்கிறார், இரக்கம் காட்டுகிறார், கருணை காட்டுகின்றார் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். அதை எப்படி நமக்கு அனுபவமாக்க முடியும்? இதற்கு பவுலடியார் தெளிவான ஒரு விளக்கத்தை தருகின்றார். குறிப்பாக அருள் நிலையை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் நமக்காக இரத்தம் சிந்தி தன்னையே ஒப்பு கொடுத்த போது நாம் அந்த பாவ நிலையிலிருந்து அருள் நிலைக்கு கடந்து வந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் அவருக்கு ஏற்புடையவர்களாக, கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறுகின்றார்கள். அப்படி கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறுகின்றவர்கள் கடவுளின் ஆவியினால் இயக்கப்படுகின்றார்கள். கடவுளின் அன்பு அதனால் நம்முடைய உள்ளங்களில் பொழியப்படுகிறது. ரோமர் கழிய திருமுகம் 5:5 நாம் சொல்லப்படுகிறது, கடவுளின் அன்பு தூய ஆவி வழியாய் நம் உள்ளங்களில் பொழியப்பட்டிருக்கிறது. இத்தகைய ஒரு எதிர்நோக்கம் நமக்கு இருக்கிறது. கடவுளுடைய அன்பை அனுபவமாக்குவதற்குரிய ஒரு எதிர்நோக்கு நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் அந்த பரலோக இன்பம் நமக்கு இந்த உலகத்திலேயே முன்சுவையாக அனுபவமாகிறது. இந்த பரலோக இன்பத்தை எதிர்நோக்கி வாழ்கின்ற நாம் ஏமாற்றமடைய மாட்டோம். ஏனென்றால் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டாக இந்த தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு பின்னுள்ள வரலாறு என்பது தூய ஆவியின் வரலாறே. அவர் நம்மை திக்கற்றவர்களாக விட்டுவிடவில்லை. அவர் என்றென்றும் நம்மோடு இருப்பதற்காக ஒரு துணையாளரை தந்திருக்கின்றார். அந்த துணையாளர் தான் தூய ஆவியானவர். அவர் நம்முடைய உள்ளங்களில் குடிகொள்ளும் போதுதான் நாம் இறை அனுபவ கடவுளின் அன்பை அனுபவமாக்குகின்றோம். எனவே கடவுளை அறியவும் அன்பு செய்யவும் நேசிப்பதற்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியில்தான் நாம் கடவுளின் அன்பை அனுபவமாக்குகிறோம் என்ற உண்மையை தூய பவுலடியார் விளக்கி தந்திருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வாறு தன்னுடைய வாழ்வில் ஆழமாக நேசித்து நெருக்கமாக கிறிஸ்துவோடு இருந்ததன் விளைவாக உயிர்த்த இயேசுவை சந்தித்து தன்னுடைய உள்ளத்தில் ஒரு புதுமையை புதுப்பித்தலை கண்டுகொண்ட பவுலடியார் கிறிஸ்தவ வாழ்வுக்கு சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றார். நற்செய்திக்காக தீயை மிதித்தவரைப் போல ஓடோடி நடந்து பணி செய்தவர், உலகம் முழுவதும் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்று தாகத்தோடு பணி செய்தவர் இந்த பவுலடியார். எளிமையின் அடையாளம், தன்னையே தாழ்த்தி கொண்டார், ஏழைகள் மீது இரக்கம் கொண்டார், கிறிஸ்துவுக்காகவும் நற்செய்திக்காகவும் ஏராளமான துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். திருச்சபையினுடைய சுமைகள் அவருடைய அனுதின சுமையாக இருந்தது. இத்தகைய மாண்புமிக்க, இத்தகைய சிறப்பு மிக்க திருத்தூதரை நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய பாதுகாவலராக நாம் பெற்றிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பவுலடியாருடைய பரிந்துரை நமக்கு சிறப்பாக கிடைக்கட்டும். அவரை போல விரைவில் துரிதத்தில் பணி செய்யவும், கிறிஸ்துவோடு நெருங்கி இருக்கவும், அவரை முழு மனதோடு நேசிக்கவும் முயற்சிப்போம். தூய பவுலின் பார்வையில் கிரேக்கன் என்றோ, ஆண் என்றோ, பெண் என்றோ, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றோ இல்லை. எல்லோரும் சகோதரர்கள் என்ற பார்வையில்தான் பவுலடியார் அனைவரையும் பார்க்கின்றார். நாமும் பவுல் தூய பவுலின் வாழ்க்கை பண்புகளை பின்பற்றி கிறிஸ்துவோடு நெருங்கி வருவோம். திரு அவையை நேசிப்போம். ஏழைகள் மீது இரக்கம் காட்டுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.